ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அகரன் பர்த்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்து வந்து நான் பண்ணணும். அதுக்காக வந்து டோஃபு புலாவு தான் பண்ணலாங்கிறதுக்காக டோஃபு வந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அண்டு பாயசம் பண்ணலான்னு பருப்பு வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பாயசத்துக்கு வந்து திராட்சை முந்திரி இதெல்லாமே நெய்யில் வறுத்து அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சேன். அண்ட் இங்கே வெள்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்து நம்ம வந்து கலந்து பாயசம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு குயிக்காக வந்து நம்ம திடீர்னு ஒரு பாயசம் ரெடி பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாசி பருப்பு பாயசம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கு தேங்காய் பால் அதெல்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா தேங்காய் எடுத்து பால் எடுக்கிறது அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாகிடுங்கிறதுனால நான் நார்மல் பால் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுவே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் பாயாச கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறார பருப்புங்கிறனால கண்டிப்பாக கெட்டியாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அண்ட் பாயாசமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அகரன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். என்னடா பண்ணிகிட்ருக்க, நம்மளோட பர்த்டே பாய் பாருங்கள் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்க, தெரியாமல் உட்காந்து கிண்டர் ஜாய் சாப்பிட்டுட்ருக்கான். ஆ, ஹாப்பி பர்த்டே. காலையில் இதை சாப்பிடுவாங்களா யாராவது? அண்ட் காலையில் அகரன் இப்போ ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் போடுறதுக்கு. ஸோ அவன் தான் கேப் வச்ச மாதிரி வேணும் வேணும்னா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ இதை தான் வந்து நீ நான் சமைச்சு முடிச்சுட்டு அவனை ரெடி பண்ணோம். பாய், போதும் சரியா, நீ சாப்பிடாத. இங்கே புலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி கொதி வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா டோஃபு புலாவு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பன்னீரை விட டோஃபு வந்து ரொம்ப ஹெல்த்திங்கிறனால நான் வந்து இன்றைக்கி டோஃபு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிற கேப்புக்குள்ளே நம்ம போயிட்டு அகரனை வந்து குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணிடலாம். ஸோ அகரன் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பர்த்டே பாய் ரெடி. கேப் ட்ரெஸ், கேப் ட்ரெஸ், நீங்க பாருங்க பூனைக்குட்டி மாதிரி போட்டு நின்னுட்டு இருக்கான். எட்ரா, அதான் அழகா இருப்ப. நைட்டு வந்து நாங்க வேற ட்ரெஸ் வந்து கேக் கட் பண்ணும் போது போடுவோம். இப்ப வந்து ஸ்கூலுக்குங்கிறதுனால இந்த புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்க. ஏ ஆகிற நட சாமி கும்பிடலாம். இங்கேயே கேப் போடணுமா? நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகரனுக்கு வந்து நீ சாப்பிட வைக்கணும். சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சாக்லேட் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. ஸோ சாமி கும்பிடு. சாப்பாடு பாருங்கள், புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி அகரனுக்கு வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அவனுக்கு வந்து சாப்பிட வச்சிடலாம். டோஃபு வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா அவன் கொஞ்சம் சாப்பிட இது பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் வந்து அது குட்டி குட்டியாக கேண்டல் மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு சாப்பிட்ருவோம். லஞ்சுக்கு ஆனியன் ரைத்தா அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம்.
ப்ளெயினாக தயிரே வந்து கொஞ்சம் வச்சிட்டோன்னா மதியம் ஊற்றி பிணைஞ்சி வந்து சாப்பிட்டுப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி பனானா கேக்கு அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். கேக்கு தான்டா செல்லம், இதோ நீ சாப்பிட்டு வரல பனானா கேக். ஓகேவா? அதே வச்சிரு. ஸோ அவன் ஆல்ரெடி இங்கே போயிட்டு அவனை சாப்பிட வைக்கணும், அதுதான் பெரிய விஷயமே. ஸோ அகரனை எப்படியோ வந்து சாப்பிட வச்சுட்டேன், ஏன்னா பாயசமும் இருந்தனால அது கொஞ்சம் இது கொஞ்சம்னு சொல்லிட்டு எப்படியோ ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டான். இந்த பர்ஃபி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, இந்த பெருசு வந்து டீச்சர்ஸ்க்கும், இந்த குட்டி பர்ஃபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கேன். அண்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்னும் போய் அவனை நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஸோ அகரனை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம் வர்றதுக்குள்ளே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து நான் ஒரு ரெண்டு செட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அது வந்து ரெயின்போ தீம் அப்படிங்கிறனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே செட்டில் வரக்கூடியதாக, இது வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற பேனர் அது ஒட்டுறதுக்கான அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ரெயின்போ கலர்ஸில் நல்ல ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்க மாதிரி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸே பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த பலூன்ஸு. இதில் வந்து 1, 2, 3 ஒரு 4 to 5 கலர்ஸ் வந்து 10 பலூன் இருக்க மாதிரி நமக்கு ஒரு 40-42 பலூன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு அந்த செட்டில் வரும். அண்ட் இது வந்து பலூன் க்ளூ, செவத்தில் வந்து நம்ம பலூன்லாம் ஒட்டுறதுக்கு டபுள் டேப்போ செல டேப்போன்னு சொல்லி தேடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பலூன் க்ளூ வச்சு ஒட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் பலூன் வந்து ஆர்ச் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதுக்கும் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் இது. அண்ட் இந்த ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது லைட் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு செட்டில் வந்து வாங்கினது. ஸோ இந்த செட்டோட ப்ரைஸே எனக்கு தெரிஞ்சு 200 தான் இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பலூன் ஸ்டாண்டு, இப்போ இந்த ஹீலியம் பலூன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிக் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு ஹீலியம் கேஸ் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பலூனை இது பண்ணுற மாதிரி அந்த பலூன் ஸ்டாண்டு வந்து ஒரு வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஒரு 6-7 பலூன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் வந்து வைக்க முடியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து 100+ தான், ரொம்ப இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து போடுறேன் இவ்வளோன்னு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் இயரே வாங்கின நிறைய பலூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது, இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து நிறையா ரிமைனிங் இருக்குது. அண்ட் பம்ப் இதெல்லாமே வந்து லாஸ்ட் இயர் பர்த்டே அன்னைக்கு வாங்கினது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த தடவை பர்த்டேக்கு ரெயின்போ தீம் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு 7 கலர்ஸ் எல்லா பலூனுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஊதியாச்சு. இதை வந்து நம்ம அந்த ஆர்ச் மாதிரி சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறோம். அண்ட் 4th பர்த்டேங்கிறதுனால 4 கார்ட்போர்டில் கட் பண்ணி இதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு 6-7 கலர்ஸ் வச்சு இதையும் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ஆர்ச்சுக்கு வந்து நம்ம அந்த செட்லேயே வந்து பலூன் ஆர்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்ச் பண்ணி நாங்கள் செவுத்தில் ஒட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக வியூ காட்டுறேன், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பலூன் வந்து மேலே இந்த மாதிரி ரெயின்போ கலரில் ஆர்ச் மாதிரி வந்து வச்சுருக்கேன். டபுள் டேப் வந்து யூஸ் பண்ணேன், அது வந்து ஒட்டவே இல்லை இந்த செவுத்தில், அதனால் பலூன் க்ளூ இருக்குது பாருங்கள் அவங்க கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக வந்து யூஸ் ஆச்சு. ஸோ செவருமே இது அந்தளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது, அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சி வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், கீழே பேஸ் வந்து ஒயிட்டும் அதுக்கு இடையில வந்து மீதி ரிமைனிங் கலர்ஸ் வந்து ஆரஞ்சு வந்து எனக்கு வரல, நான் ஆர்டர் பண்ண அந்த ரெயின்போ தீம் பலூன் கலர்லேயே வரல. மீதி வந்து ரெட்டு ப்ளூ க்ரீன் பிங்க் எல்லோ பர்பிள்னு சொல்லி இருக்க கலர் வச்சு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஏன்னா குயிக்காக முடிஞ்சிடும்னு நினச்சோம், இதுவே ரொம்ப டைம் வந்து இழுத்துடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது,
ஸோ அதையும் வந்து டெக்கரேட் பண்ணி அந்த பேனர் வைக்கிறது நம்பர் 4ங்கிறது அதெல்லாமே வச்சு நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓரளவுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது இவ்வளோதான். ஆனால் இது ஈவினிங் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கேக் வந்து கட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது ஸ்ட்ராங்காக நிற்குமா என்னங்கிறது தான் டவுட்டு. ஸோ அந்த 4 அப்படிங்கிறதுக்கும் அந்த ரெயின்போ இது போட்டிருக்கேன், அண்ட் அகரன் இது நேம் எழுதிட்டு கீழே வந்து அந்த ஹாப்பி பர்த்டேங்கிற பேனர், அண்ட் ஓவர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஆர்ச்சு சிம்பிளாக. ஸோ இதுதான் வந்து பேக்ட்ராப்பு. நான் ஒட்டுறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி டபுள் டேப் சுத்தமாக செவத்தில் ஒட்டவே இல்லை இந்த செவரில். என்ன பிரச்சனை என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த பலூன் ப்ளூ வச்சு தான் ஒட்டினேன், பட் அதுவும் அது எவ்வளோ நேரம் ஸ்டடியாக நிற்குங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நான் ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஈவினிங் எப்படியும் ஒரு 6 to 7 மேலே தான் கேக் கட்டிங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது அப்படியே இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ இதுதான் எங்களோட ரெயின்போ, இந்த இயற்கான ரெயின்போ தீம்க்கான டெக்ரேஷன். ஸோ இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அகரன் என்ன பண்ணுறீங்க? யார் கொடுத்தாங்க? ஸ்கூலில் கொடுத்தாங்களா? வா, ஓப்பன் பண்ணுங்க. இது அம்மா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆ சரி, ஓப்பன் பண்ண, ஓப்பன் பண்ண. ஓப்பன் பண்ணுங்க. என்ன இருக்கு? என்னது? ஜூஸ் பாட்டில். வாவ், அழகா இருக்குல்ல. பிடிச்சிருக்கா? மேம்க்கு நாளைக்கு போய் தேங்க்யூ சொல்லிடு. ஓகே, இங்க பாரு. சூப்பர். எடுத்துறேன் அப்புறமா. ஸோ டேபிள்லாம் எடுத்து போட்டு அதுவும் கொஞ்சம் வந்து செட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு க்ரையான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், அண்டு பர்த்டே கேப்பு, கேக் கொடுக்க பிளேட்டு, அண்டு நம்ம அந்த பலூன் ஸ்டாண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஸோ அதை செட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. 7 பலூன்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ ரெயின்போ தீமுங்கிறனால 7 கலர்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த பலூன் ஸ்டாண்டை வந்து டெக்கரேட் பண்ணி, டேபிள் கொஞ்சம் பெருசுங்கிறனால அது ஒரு கார்னரில் வந்து வச்சுருக்கேன். அது ரொம்ப சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு அடுத்த கார்னர் மெயின் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அண்ட் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில், நான் வந்து அகரன் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.